அருமையான இந்த சூழலிலே நடைபெறுகின்ற இந்த ஆன்மீக விழாவிற்கு இங்கே வருகை தந்து மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருளாளப் பெருமக்களது பொன்னார் திருவடிகளுக்கு வணக்கம் சொல்லி துவங்குகின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருட்செல்வர் அவர்களே, இயற்கை மருத்துவராக இருந்து அணிமையிலே பட்டங்கள் பல பெற்ற மதிப்புக்குரிய கிருஷ்ணசாமி கவுண்டர் அவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய கீதா போதகர் அவர்களே, திரளாக குழுமியிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கொங்கு நாட்டை பற்றி எண்ணுகின்ற பொழுது அருமையான ஆன்மீக செய்திகள் நமது மனத்துக்குள் வருகின்றன. இந்த மக்களை பற்றி எண்ணுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்லுவார்கள், நடை பழகுவதற்கு முன்பாகவே கொடை பழகுகின்ற கொங்கு நாட்டு மக்கள் என்று கூறுவார். இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. காரணம், அறநிலையத்துறையை சார்ந்த எனக்கு தமிழகத்திலே உள்ள திருமடங்களை பற்றியும் திருக்கோயில்களை பற்றியும் செய்திகளையும் அறிகின்ற ஒரு வாய்ப்பு கிட்டியது. அடிமையிலே தமிழகத்திலே இருக்கின்ற ஆலயங்களில் ஒரு கால பூஜை கூட செய்ய முடியாத ஆலயங்கள் பல இருப்பதை நாங்கள் கணக்கில் எடுத்தோம். அந்த ஆலயங்களுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும் என்று பெரும் பணமும் திரட்டினோம். ஆனால் அந்த ஆலயங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் எடுத்த கணக்கின்படி கொங்கு மண்டலத்திலே அத்தகைய உதவி பெறத்தக்க ஆலயங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் இந்த கொடை பழகுகின்ற கொங்கு நாட்டு மக்கள் என்பது இப்பொழுது நமக்கு புரிகிறது. ஆனால் அதற்கு தலையாய காரணம் என்ன என்று எண்ணுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு இங்கே சிரவண மடாலயத்திலே இருந்து அருட்செங்கோல் ஓச்சுகின்ற நமது பெருந்தகையாகிய கௌமார மடாலயம் சுந்தரசுவாமிகள் தான் அதற்கு தலையாய காரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எத்தனை அற்புதமான செயல்கள்! மன்னர்கள் மாத்திரம் ஆலயம் சமைக்கலாம் என்று நாம் எண்ணியிருந்தோம், அது தவறு. மடாதிபதிகளும் சமைக்கலாம் என்பதை எடுத்து காட்டியவர் இந்த அருளாளர். அரசர்கள் மாத்திரம்தான் திருப்பணிகளை செய்வதற்கு அருகதையானவர்கள் என்பதை நாம் எண்ணியிருந்தோம். இல்லை இல்லை, ஆண்டி கோலத்திலும் இருந்து ஒருவர் செய்து முடிக்கலாம் என்பதை காட்டிய இந்த அருளாளர் இங்கே இருக்கிறார். இளமையிலே படித்த ஒரு சிறு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது. பழமொழிகள் எல்லாம் இப்பொழுது பொய்யாக்குகின்ற ஒரு பெரும் செயலை நமது சுந்தரசுவாமிகள் செய்து வருகின்றார். பனைமரத்திற்கும் ஆலமரத்திற்கும் என்ன வேற்றுமை என்பதை ஒரு சிறு கேள்வி கேட்பார்கள் தமிழிலே படிக்கின்ற பொழுது. பனைமரத்தின் விதையாகிறது பருமனாக இருக்கிறது, ஆலமரத்தின் விதை நுண்ணியதாக இருக்கிறது, இது எதை பயனுடையது என்பதை கேட்கின்ற பொழுது நாம் எழுதுவோம், ஆல விதைதான் பயனுடையது. காரணம், அது நுண்ணியதே ஆயினும் ஆலமரத்தின் நிழலிலே அண்ணல் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையொடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே என்று நாம் எழுதுவோம். ஆனால் அது இப்பொழுது பொய்யாகிவிட்டது. அற்புதமாகிய பனைமரத்தின் ஒரு விதையிலே இருந்து எழுந்த மரத்தின் பயனாக ஆயிரம் பேர் இங்கே அமரக்கூடிய ஒரு மண்டபமும் எழுப்பலாம் என்பதை இந்த அருளாளர் காட்டியிருக்கின்றார் என்றால் பழமொழிகளை பொய்க்கின்ற ஒரு பெரும் ஆற்றல் இந்த அற்புத மனிதரிடத்திலே நாம் இதை காண்கிறோம். என்ன விந்தை இது! 80 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஒரு அருமையான திருமடம் தோன்றி இருக்கதை நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த மண்ணிற்கு அது பெருமை சேர்க்கிறது. ஆண்டாள் நாச்சியார் மிக தெளிவாக சொன்னார். அவர் கண்ணனையே எண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார், கண்ணன் வரவில்லை. நண்பர்களிடத்திலும் அன்பர்களிடத்திலும் சொல்லுகிறார்கள், அந்த பெருந்தகையை நான் காணுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் எங்கேயாவது கால் தோய நடந்திருப்பார் அல்லவா? அவர் காலடிபட்ட இடத்திலே இருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு எனது உடலிலே பூசுங்கள், அவரை நான் அடைந்ததாக எண்ணுவேன். காரணம், அவர் காலடிபட்டால் அந்த மண்ணிற்கு ஒரு மாபெரும் பெருமை வருகிறது என்று சொன்னார். நடையொன்றில்லாத உலகத்து நந்த கோபன் மகனனும் கொடிய கடிய திருமாலால் குழப்பக்கூறு கொள்ளப்பட்டே நான் புடையும் பெயருகிலே அப்போட்கன் மிதித்த அடிப்பாட்டில் பொடிதான் கொணர்ந்து பூசியிருக்கான் போகா உயிரை என் உடம்பையே என்று சொன்னார். ஆகவே அத்தகைய பெருமை அருளாளர்கள் கால்பட்ட மண்ணுக்கு உண்டு என்று சொன்னால்
இங்கே ராமானந்த சுவாமி அவர்களும் கந்தசுவாமி சுவாமி அவர்களும் நமது சுந்தரசாமி அவர்களும் இந்த மண்ணிலே கால் தோய நடந்ததன் காரணமாகத்தான் 108 ஆணைகள் மனிதன் சொன்னதை ஏற்று இங்கே மாபெரும் ஒரு வேள்வியை நடத்தி காட்டியது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்று நான் சொல்வேன். ஆக அந்த முறையிலேதான் தமிழ் இந்த திருமடத்தோடு மிகவும் தொடர்பு கொண்டிருந்து கந்தசுவாமி சுவாமிகள் இந்த மடத்திலே இருந்து கொண்டு ஏறத்தாழ 18,000 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். ஒரு பாட்டு பாடுவதற்கு முன்பாகவே கவிஞர்கள் படும் பாடு பெரும்பாடு. அருமையான ஒரு சம்பவம், மூதறிஞர் ராஜாஜி அவர்களை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் ஜஸ்டிஸ் மகாராஜ பிள்ளை அவர்களும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையை பார்ப்பதற்கு புத்தேரிக்கு செல்கிறார்கள். தேசிய விநாயகம் பிள்ளை நோயிற்று இருக்கிறார். இரண்டு பாடல்களை எழுதி வைத்துவிட்டு அடுத்த பாடல்கள் எழுதாமல் இருந்திருக்கிறார். மகாராஜ பிள்ளை கவிமணியை பார்த்து கேட்கிறார், பாட்டையா பாட்டு எழுதுவதை நிறுத்தி விட்டீர்களா என்று கேட்கிறார். உடனே கவிமணி சொல்லுகிறார், எனக்கு அவ்வளவு வயதாகிவிட்டதா என்னை போய் பாட்டையா என்று அழைக்கிறாயே என்று கேட்கிறார். தாத்தாவுக்கு அந்த இடத்திலே பாட்டையா என்று அழைப்பார். இல்லை, நீங்கள் பாட்டு எழுதுவதனால் நான் பாட்டையா என்று கேட்கிறேன், ஏன் இப்பொழுது பாட்டு எழுதுவதை நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், இப்பொழுதுதான் இரண்டு பாட்டுக்கள் நான் செந்தூர் முருகனை பற்றி எழுதியிருந்தேன், எனக்கு இப்பொழுது நோய் வந்து விட்டது, உடலெல்லாம் சொரிந்து கொண்டிருக்கிறேன் பார்த்தாயா, அந்த சொரிந்ததனால் ரத்தம் வருகிறது, சீழ் பிடித்து இங்கே முத்து பவளம் போல இங்கே கொப்பளங்கள் வந்திருக்கின்றன உடலிலே, இவைகளை பற்றி நான் எண்ணி பாடிய பாட்டை படித்து பாருங்கள், முத்து பவளம் முழு வைரம் பத்தி ஒளி வீசும் பதக்கமெல்லாம் சித்தன் சிறங்கப்பராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்டு தந்ததன. செந்தில் முருகா திருமால் மருகா என் சிந்தை உளங்கொண்ட வேலவா, நொந்த மெயில் சிறங்கை விடிய மட்டும் சொரிய கையிரண்டும் போதாது கான். முருகா எனது துல்ல அல்லல் உனக்கு தெரியவில்லை, ஏன் தெரியுமா, எனக்கு சொறி வருகின்ற பொழுது சொறிவதற்கு இரண்டு கரங்கள் இருக்கின்றன, உனக்கு 12 கரங்கள் இருக்கின்றன, எங்க வேண்டுமானாலும் சொரிந்து கொள்ளலாம், எனது கவலை உனக்கு தெரியவில்லை அப்பா. செந்தில் முருகா திருமால் மருகா என் சிந்தை குடிகொண்ட வேலவா, நொந்த மெய்யில் சிறங்கை வெடியும் மட்டும் சொரிய கையிரண்டு போதாது கான் என்று பாடியிருக்கிறார். இன்னும் என் பாட்டை நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்கிறார் மூதறிஞர். அப்பொழுது சொல்லுகிறார் கவிமணி, நான் ஒரு பாட்டு எழுத வேண்டும் என்று எண்ணத்தை எனது இதயத்திலே இருத்திக் கொண்டு பாட்டு எழுதுவதற்கு முன்னால் எனது சிறுநீரை நான் சோதித்து பார்க்கிறேன், அதில் சர்க்கரை இல்லை. ஆனால் ஒரு பாட்டை எழுதி முடித்து விட்ட பிறகு எனது சிறுநீரை நான் சோதித்து பார்த்தால் 4 விழுக்காடு சர்க்கரை இருக்கிறது, ஆகவே பாட்டு எழுதியதை நிறுத்தி விட்டேன் என்று சொன்னார். ஆக இரண்டு பாட்டிற்கே இவ்விதம் பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அது கவிக்கு நாயகனாகி இருக்கின்ற கவிமணியே தன் வாயார சொல்லி இருக்கின்றார் என்றால், இந்த மண்ணில் எழுந்த நமது கந்தசுவாமி சுவாமி அவர்கள் 18,000 பாடல்களை இந்த மண்ணிலே இருந்து பாடி பக்த விலாசத்தையும் மொழிபெயர்த்து நமக்கு அருமையான நூல்களை தந்திருக்கின்றார் என்றால் அதுதான் இந்த மண் செய்த மாதவத்தின் விந்தை என்று நாம் உளமாற நாம் சொல்லுவோம். ஆக அத்தகைய மண்ணில் தான் இந்த திருமடம் தோன்றியிருக்கின்றது. அந்த மண்ணில் 3வது மடாதிபதியாக நமது சுந்தரசாமி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். யார் யாரை புகழ வேண்டும், எப்பொழுது புகழ வேண்டும் என்பதற்கு சில வரையறைகள் உண்டு. நீ உனது மனைவியை பாராட்ட விரும்புகிறாயா, மற்றவர்கள் மத்தியிலே அவரை பாராட்டி விடாதே, அடுத்த நாள் உன்னை அவள் ஏவல் செய்ய அழைத்து விடுவாள், நீ வேலைக்காரனாக மாறிவிடுவாள். ஆக நீ உனது மனைவியை பாராட்ட வேண்டுமே ஆனால் இரவு நேரத்திலே தனிமையிலே பாராட்ட வேண்டும், அது இலக்கணம். நீ உனது நண்பனை பாராட்ட விரும்புகிறாயா, அவன் முன்னிலையிலே நீ பாராட்டி விடாதே, காரணம் அது முகஸ்துதியாக மாறிவிடும், அவன் இல்லாத இடத்திலே அவனை நீ பாராட்ட வேண்டும். நீ உனது வேலையாளை பாராட்ட விரும்புகிறாயா, அவன் வேலை செய்கின்ற பொழுது பாராட்டி விடாதே, காரணம் கூலியை உயர்த்தி கேட்டு விடுவான், அவன் வேலையை முடித்த பிறகு நீ அவனை பாராட்டு, அப்பொழுதுதான் அது பண்பாக அமையும். ஆனால் ஒரே ஒருத்தரை உனது மகனை பாராட்ட விரும்புகிறாயா, அவன் முன்னிலையிலே பாராட்டி விடாதே, அடுத்த நாள் அவன் படிப்பதை நிறுத்தி விடுவான், அவன் இல்லாத பொழுது அவனை நெஞ்சிலே நிறுத்தி நீ பாராட்டு. ஆனால் ஒரே ஒருவரைத்தான் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் பாராட்டினான், பிறருக்கு யார் வழிகாட்டியாக இருக்கிறார்களோ அவர்களை நீ எப்பொழுதும் பாராட்டலாம் என்று சொல்கிறார்கள். அந்த முறையிலே தான் தவத்தந்தை அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள், நாம் உண்மையிலே பாராட்டுகிறோம். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே,
வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர் தம்மை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில் என்று சொன்னார். ஆகவே அருள் செங்கோலோச்சி இந்த மண்ணிலே இங்கே இருந்து நமக்கு அருளாளராக வழிகாட்டி எண்ணற்ற ஆலயங்கள் கோவை மாவட்டத்திலே இன்று புதுமையோடும் பொலிவோடும் வளமோடும் வாழ்வோடும் ஒன்றி இருக்கின்றது என்றால் அதற்கு இந்த நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற சுந்தர சுவாமிகள் தான் சாட்சி. அதற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற கௌமார மடாலயம் சுவாமி அவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்கோடி நூறாயிரம் ஆண்டு பல் வளத்தோடு பெற்று வாழ வேண்டும் என்று சிறியேன் வாழ்த்து விட வருகிறேன். நன்றி.